Only one, only one. Double kill. Triple kill. Good job, guys. Good. OP gameplay. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கேடி தமிழன். ஸோ காய்ஸ், இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ரைஸ்டார் வர்சஸ் கேடி தமிழன் கேட்கவே செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரைஸ்டாரும் நானே, கேடி தமிழனும் நானே. என்ன ப்ரோ வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாம் காய்ஸ், நான் வந்து வீபா சேடியில் ரைஸ்டார்னு பேரை மாற்றிக்கிட்டு ஸோ ஒரு கஸ்டம் ஆடி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் நம்மளை ப்ராங்க் பண்ணுற விதமாக ஒருத்த வந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேர் வச்சுக்கணும் ஆட்டோமேட்டில் ஒருத்த வந்து நமக்கு ஆப்போசிட்டாக நின்ட்டான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி நம்ம பைபிள் எத்தனை பேர் என் பேரை வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் குள்ள சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோல ரைஸ்டர்ன்ற பேருக்கு எந்த அளவுக்கு கெத்து இருக்குது அண்ட் என்னென்ன காமெடிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பேரை வச்சிருக்காங்க கேடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூயாவை விட்டு தரலாம்னு பார்த்தா கிறுக்கு பயவில் என்னென்ன வேலைலாம் பார்த்து இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழன் என்று சொன்னடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா. ஓகே கைஸ், நம்ம வந்து வீபா செடியில் ரைஸ்டார்னு பேரை மாற்றிக்கிட்டு ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணி சரி பாஸ்வேர்ட்லாம் எடுத்து விடலாம், ஆட்டோமேட்டிக்கில் யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ எனக்கே வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி ஒருத்தன் வந்தான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கேடி தமிழ்னு பேர் வச்சுன்னு ஆப்போசிட்டில் வந்துவிட்டான் பைபிளில். சரி ஓகே, இதுவும் நல்லா தானே இருக்குது. ஸோ ரைஸ்டார் வெர்சஸ் கேடி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டக்டர் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உள்ள என்னென்ன ஃபில்மிஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேட்ச் ஸ்டார்ட் ஆனவுடனே நம்ம கூட இருக்கிற வடக்கன்ஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து உக்காந்து உக்காந்து எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு ரைஸ்டார்ன்ற பேருக்கு வடக்கன்ஸ் கிட்டே எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப நாளாவது கஷ்டமாடி ஸோ ரைஸ்டார் பேர் வேறு வச்சுருக்கோம், அவன் பேரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்லாவது ஏசு அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுமாரி அடிச்சிருக்கேன் நான் சொல்லிட்டு உள்ள பாருங்க. சரி ஓகே, நம்ம வந்து ரைஸ்டர் ட்ரெஸ் போட்டுருந்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம் நம்ம தான் சொல்லிட்டு எல்லாரும் நம்மளை நோக்கி வந்துடுவோம் சொல்லிட்டு சேஞ்ச் ஓவரை போட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து உள்ளே போய் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு என்னமோ ஹெட்ஷாட்டை போட்டு சரியான ஒரு கெத்து காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உள்ளே வந்தான், சரி அவனை அடிக்கலாம்னு பார்த்தா அவன் ஃபுல்லாக கவர் ஆகிட்டான். சரி இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளாக விளையாடுறதுனால கொஞ்சம் குளூவால் கொஞ்சம் நிறையா போடணும். ஸோ அதுதான் நமக்கு வர மாட்டேது, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை சிஎஸ் ஆடி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நம்ம வந்து ரேங்க் ஆடும்போது ஒன்லி வந்து போயிட்டு ரஷ் பண்ணுவோம், ஒரு குளூவால் அந்த மாதிரி போட்டு தான் அடிப்போம். சிஎஸ்ல வந்து வெறும் குளூவாலாக போட்டு சாவடிக்கிறானுங்க. நம்ம போடலான்னு பார்த்தா நமக்கு வந்து விரங்கள்லாம் சேடில் இருந்துட்டு போகிறது விளையாடி விளையாடி. ஸோ கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ரஷ் பண்ணி வந்துட்டு தான், அவனுக்கு ஜம்ப் பண்ணி போய் அடிக்கலாம்னு பார்த்தா குளூவால் போட்ட டப்னு. சரி அவனை விட்டு இந்த பக்கம் வரலன்னு பார்த்தா அது ஜோனுக்குள்ளே வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ட்ராக் தான் பண்ணால் சரியான ஹெட்ஷாட் வந்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அவன் ஆள் எங்கே இருக்கானே தெரில, குளூவால் போட்டு தேடிக்கிட்டே இருந்தான், ஆளே காணாம். கடைசியில் அவனே வந்து சுட்டு காட்டி கொடுத்தான். சரி ஓகே, அவனை போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஆள் பார்க்க டம்மியாக தான் இருக்கிறானுங்க, ஆனால் அடி ஒவ்வொன்றும் அம்மி மாரி அடிக்கிறானுங்க, சரியாக ஆடுறானுங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நான் எல்லா பிளேயர்ஸ்கிட்டுமே பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஒரே ஒரு ட்ராக் தான், சரியான ஹெட்ஷாட் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஹெட்ஷாட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பயங்கரமாக ஹெட்ஷாட்லாம் நம்ம வந்து அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து சிஎஸ்ல இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. சரி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ் பண்ணி போயிட்டு இருந்தோம் ரெண்டாவது ரவுண்டில், அடிக்கலான்னு பார்த்தா இவனுக்கு எல்லாருமே நாக் ஆகிட்டானுங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரைஸ்டார்னு வேற பேர் வச்சுட்டு வந்தோம். இந்த அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 1v4 பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் வந்து கும்பலாக சேர்ந்து அழுத்த ஆரம்பிச்சானுங்க. ஸோ இந்த மேட்ச் நம்மளை முடிச்சு விட்டுறானுங்க. ஆனால் ஒரு ரவுண்டு இவங்களை எப்படியாவது ஏசு அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க வந்து சும்மாவே ஆடுவானுங்க, தையத்தக்க தையத்தக்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து வி பேட்ச் ரைஸ்டார்னு ஒன்று எல்லாம் வெறி கொண்டு ஆட ஆரம்பிச்சானுங்க. ஆனால் ஒரு ரெண்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கியும் கீழ்ச்சி விட்டுருப்பேன். ஸோ பார்க்குற நம்ம ஆளுங்க எல்லாம் ஜாட் அதிகுன்னு சொல்லிட்டு நம்மளை புக ஆரம்பிச்சானுங்க. எப்படி வந்து ரைஸ்டார் பேரை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசில் நினச்சிக்கினேன், ஜாலி ஆகிட்டேன். ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விட்டு தரலாம், சரி நம்ம பேர் வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேடி தமிழன் விட்டு தரலான்னு பார்த்தா அவன் வந்து நம்ம வந்து நான் என்றைக்குமே வந்து விட்டு தந்து எப்பயுமே ஜெயிக்க மாட்டான் அப்படின்ட்டு அவங்க எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போட்டு எப்படியும் முடிச்சு விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஹெட்ஷாட் வந்து ஒருத்தனுங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண வந்துட்டானுங்க. நம்மளை பார்த்தோன்னே நாலு பேருமே இங்கே தாங்க இருக்கானுங்க. இப்போ பாருங்களேன் எத்தனை ஒரு சரியான ஹெட்ஷாட் விடுவான், ஆனால் கும்பலாக சேர்ந்து நம்மளை அழித்து விட்டுருவானுங்க. சரி நான் அவனை கில் எடுக்கலாம், நம்ம பாடி ஷாட் அடிச்சா கூட எங்கன்னா அது ஹீல் பண்ணி விட்ருங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவான். ஆனால் ஹெட்ஷாட் இன்னும் போது அது கில் எடுக்கணும் தான் பார்ப்போம். பாருங்க ஒருத்தனை டவுன் பண்ணோடனே மூணு பேர் சேர்ந்து அழுத்த ஆரம்பிச்சானுங்க. ஸோ இவனுங்க எங்கன்னு பார்த்தா அவனுக்கு அந்த பக்கம் சுற்றி வரானுங்க, இவனுங்க எல்லாம் வந்து என் பக்கமே வர ஆரம்பிச்சானுங்க.
சரி ஓகே இங்க பாருங்க அடிச்சு போட்டு வந்து உட்காந்து உட்காந்து எழுதுறாரு. ஏன்டா உங்களுக்கே நியாயமா இருக்குது, அதை அடிக்கிறது முன்னாடி உட்காந்து உட்காந்து இருந்தாருடா அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சரி ஓகே இவன் வந்து நம்மளை கில்லு எடுத்துருவானுங்க. அண்டு நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க என்ன ப்ரோ உங்களுக்கு வந்து பழைய மாதிரி வந்து வியூஸே போக மாட்டேது, நீங்க வந்து வேஸ்ட் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகி நம்மளோட கேடி ஆர்மி பழைய நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு வியூஸு ஒரு மணி நேரத்துக்கு போகும்போது பார்த்து சந்தோஷப்பட்டுருக்காங்க, ஒரு வியூஸ் நமக்கு போய்த்தரா ரெண்டு வியூஸ் போய்த்தரா அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வியூஸ் ஒரு மணி நேரத்துக்கு போய் நான் பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கேன். ஸோ நான் வந்து மற்ற நிறைய பேர் வந்து வருவாங்க, ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு 10K வந்து ப்ரொமோஷன் பண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து உள்ளே வரது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. நான் வந்து ஜீரோ அதை வந்து புள்ளியிலேருந்து ஒரு வட்டமாகிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 750K நானே வந்து போராடி ஸ்டார்டிங்கில் தான் மெயின் ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் வந்து ஜீரோவிலேருந்து வர்றதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு 10,000 பேர் இருந்து அதில் வந்து சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம திறமையை வச்சு நம்ம வர்றது. நான் 0 to 750K இப்போ இருக்கோம், 750K ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ நான் நிறைய வந்து வியூஸ் போனதையும் பார்த்துருக்கேன், 50,000 வியூஸ்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நேரத்துக்கு, அதையும் பார்த்துருக்கேன். ஜீரோ ஒரு வியூஸ் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 5K 10K போகுது. ஸோ அதை பற்றி நான் கவலையே பண்ணல, எனக்குன்னு ஒரு 1,000 பேர் இருக்காங்க நம்ம சேனலில். இன்னமும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்னமும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இன்னும் என்னென்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகலை, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்து போகலை, அதனால தான் வியூஸ் போக மாட்டேது. ஆனால் இருக்கிற பசங்க நமக்கோசம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க ரைஸ்டார்னு பேர் வச்சுட்டு வந்து பார்க்குறீங்களா, அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டாலும் பாருங்கள். ஸோ தமிழ் பசங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் வந்து நம்ம கேடி ஆர்மியும் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நம்ம வீடியோ போட்டோம்னா ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பாருங்கள். நம்ம வந்து 4 மணிக்கு ஈவினிங்கில் வந்து 4 to 5:30 நம்ம வீடியோ வந்துடும் ஓகேங்களா, டெய்லி செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து கேடி ஆர்மிக்கு வந்து திருப்பி வந்து புதுப்பிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த செக்ஷன் பார்த்துட்டிங்களா, நீங்கள் வந்து எதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து திருப்பி வருவோம், கேடி ஆர்மி வந்து திருப்பி வரும். ஸோ பழையபடி நம்ம வந்து வியூஸ் கொண்டு வரோம், கெத்து காட்டுறோம் ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லைஃப்பில் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து முயற்சி பண்ணுறதுலேயே நம்ம தோக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தேவை, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் முயற்சி. ஸோ ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் ரீச் பண்ண முடியலனா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியாது எந்த விஷயமா இருந்தாலும். இது வந்து நான் வந்து இந்த யூடியூப்க்கோசம் சொல்கிறேன், பட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஏதாவது லைஃப்பில் வந்து உங்க சாதிக்கணும்னு வச்சிங்கன்னா அதை நோக்கி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதுக்குண்டான முயற்சியை இன்னிலிருந்தே தொடங்க ஆரம்பிங்க. நம்ம கூடவே நான் எப்படி வீடியோ போடுறேனோ அதேமாரி உங்களுக்குண்டான முயற்சியை நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆகலாம், இல்லை வந்து எனக்கு வந்து வியூஸ் போக ஆரம்பிக்குது நான் வந்து எனக்கு தேவையான அச்சீவ்மெண்ட்டை கிடைச்ச பிறகு கூட உங்களுக்கு வந்து நடக்கலாம். ஆனால் வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் சரியான ஒரு ரவுண்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் அடிச்சிருப்போம் நம்ம சொன்ன மாதிரியே. இங்கே பாருங்கள் செம்மையான ஒரு ஹெட்ஷாட்டு, 3 பேருக்கு ஹெட்ஷாட் தான் வந்திருக்கு. ஸோ 4வது ஒத்தோடனே நான் ஃபுல்லாக டேடே அடிச்சிடாதீங்களா அப்படின்னு சொன்னோடனே பசங்கள்லாம் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ, ஏன்னா ரைஸ்டார்ன்ற பேருக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ராங்க் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புளாக இருக்கட்டும், ஸோ வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்க பேரை வச்சு ப்ராங்க் பண்ணுங்க ப்ரோ, விபிஹெச் ஐடியை மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கெத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்க பேர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து முடிச்சு விட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 ரவுண்டு ஆல்ரெடி வின் பண்ணிட்டானுங்க, அவங்களும் கொஞ்சம் கடுமையாக தான் ஆனானுங்க. ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் நாக் போயிடுவோம். ஸோ இந்த ரவுண்ட் நம்ம ஆடுறதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ரோ இப்படி ப்ரோ ஜாடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா, ஏன்னா ஏற்கனவே ஒரு மேட்ச் ஏ சிஸ்டமில்ல. ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம பயங்கரமாக அடிச்சதுனால அப்படி இப்படின்னு வந்து புகழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம கேடி தமிழன் தலைவர் இருக்கான்ல, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெட்ரிக் ஸ்கூலுக்கு ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து இந்த மேட்ச் வந்து போயிருக்கேன், எந்த அளவுக்கு வந்து சீரியஸாக போய் அப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னு வந்து தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள் லாஸ்ட்டில் சரியான ஒரு ஹெட்ஷாட்டு. ஸோ இப்போ தான் தலைவன் வந்து என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். Thank you.
ஐயா கமல் கமல் லோ 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 You can do it, bro. You can do it. Quick, 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 quick. Yeah, you can do it. Come on. Hurry up. Yeah, I gotta check, I'm finna cop Balenciaga. Yeah, I'm living with no stress. I don't gotta carry choppers.